ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கொரியன் தமிழச்சி. நம்ம ஹீரோ கடந்த காலத்துக்கு போயிட்டு சில சேஞ்சஸ் பண்ண பிறகு அவரோட ஒய்ஃபே மாறிடுறாங்க. அவரோட ஒய்ஃப் மட்டும் இல்லை, டேட்டும் மாறிடுது. August 30 இருந்தது, இப்போ June 1 மாறிடுது, 2018. அந்த குஷியிலேயே நம்ம ஹீரோ மறுநாள் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அவரோட வீடெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. செம வீடாக இருக்குது, ஃபர்னிச்சர், டிவி எல்லாமே பெருசு பெருசாக இருக்கா. ஒரு சைடுன்னா அவர் கேம் விளையாடுறதுக்குன்னே தனியாக பெரிய ஒரு டிவி, அதுக்கு முன்னாடி நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்க ஒரு சோஃபான்னு, பயங்கரமாக இருக்குது செட்டிங்ஸ் எல்லாம். அதெல்லாம் பார்த்துட்டு இவர் செம குஷி ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஹே ஓன் லேட் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் கிளம்பி வாங்கன்னு சொல்ல, அவரும் டிப்டாப்பாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு, ஆனால் நான் இந்த பேங்க்ல ஒர்க் பண்றது மட்டும் சேஞ்ச் ஆகலையேன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பி ரெடி ஆகி வெளியில வர, நம்ம ஹே ஓன் என்னது இன்னைக்கு உங்களோட விட்டமின் எடுத்துக்கலையா, மல்டி விட்டமின்னு சொல்லிட்டு அவர் கன்னத்துல கிஸ் பண்ண, அவர் நான் இதுதான் இந்த மாதிரி ஒரு மேரேஜ் லைஃப் தான் நானும் எதிர்பார்த்தேன்னு மனசுக்குள்ள ஹாப்பி ஆயிட்டு அங்கிருந்து போக போறாரு. உடனே ஹே ஓன் ஒரு நிமிஷம் நிலுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இதை மறந்துட்டீங்களேன்னு கார்கியை கொடுத்துட்டு உள்ளர போறா. இவரும் கார்கியை எடுத்துட்டு அமுக்குனா பக்கத்துல ஒரு சூப்பரான கார் இருக்கு, இதுவும் என்னதான அவர் குஷி இல்ல வேலைக்கு கிளம்பி போறாரு. அங்க போனா நம்ம டீம் மேனேஜர் ஆல்ரெடி நியூயார்க்கரை போட்டு திட்டிட்டு இருக்காரு, இவ்வளவு லேட்டாவா வேலைக்கு வருவேன்னு. நம்ம ஹீரோவும் மெதுவா போயிட்டு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறாரு, என்ன மன்னிச்சிருங்க டீம் மேனேஜர், நானும் லேட் ஆயிடக்கூடாதுன்னு கார்ல சீக்கிரமா வர பார்த்தேன், ஆனா எப்படியோ லேட் ஆயிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க, அந்த டீம் மேனேஜர் முன்னாடி இருந்ததுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா, அதெல்லாம் பரவாயில்ல லேட் ஆயிட்டா, நீ பத்திரமா வந்த இல்ல, இவ்வளவு வேகமா வந்ததுனால வேர்க்குது பாருன்னு தொடச்செல்லாம் விடுறாரு. இவருக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் பிரான்ச் மேனேஜர் வந்துட்டு காலங்காத்தாலே அந்த பசங்களை போட்டு எதுக்கு இப்படி திட்டிட்டு இருக்க, போக விடுன்னு சொல்ல, நம்ம மேனேஜரும் அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ணல சார்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் போய் உட்கார சொல்றாங்க. நம்ம ஹீரோ கிட்டனா அவரோட ஃப்ரெண்டு பிரான்ச் மேனேஜர் கிட்டையும் டீம் மேனேஜர் கிட்டையும் தப்பிக்கிறதுக்கு உனக்கு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் இருக்கிறதுனால ஈஸியா இருக்குல்லன்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அவர் சொல்றாரு, உன்னோட மாமனார் இருக்காருல்ல இந்த பேங்கோட மிகப்பெரிய விவிஐபி, வர நம்ம பேங்க்லயே அதிக காசு வச்சிருக்கவர்ல அவரும் ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல, நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் தான் போயிட்டு நெட்டில் செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா இவரோட மாமனார் ஜேகே குரூப்ங்கிற ஒரு பெரிய கம்பெனியோட சேர்மனா இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கும் அந்த கார், அந்த வீடு, அப்புறம் இங்க இந்த ஆபீஸ்ல கிடைக்கிற மரியாதைன்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு என்னால நம்பவே முடியலன்னு சந்தோஷத்துல சத்தம் விடாம குதிக்கிறாரு. அப்போ அந்த சைடு அந்த பேங்க்ல வேலை பார்க்குற ரெண்டு லேடிஸ் காஃபி வாங்குறதுக்காக போக, நம்ம ஹீரோ அவங்க கேட்காமலே காஃபி தானே வாங்க போறீங்க, இந்தாங்க என்னோட கார்டு எடுத்துட்டு போங்கன்னு சந்தோஷமா கொடுக்குறாரு. அப்புறம் எப்போதும் போல அவங்களும் பேங்க்ல ஃபுல் டே ஒர்க் பண்ண அன்னைக்கு மட்டுமே 600 கஸ்டமர்ஸ்க்கு மேல லோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த டயர்டுலயே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நம்ம டீம் மேனேஜர் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து, உன்னோட பேப்பர் ஒர்க்கை நீ முடிக்கல தானே, அதோட சேர்த்து இதையும் முடிச்சிரு, இதையும் இன்னைக்கே சப்மிட் பண்ணிரு, இன்னைக்கு தான் டியூ டேட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு போறாரு. அப்போ அங்க வேலை பார்க்குற ரெண்டு லேடிஸ்ல ஒரு பொண்ணு நல்லா வேலை பார்க்கணும்னா எனர்ஜி கொஞ்சம் தேவையில்ல, அதுக்கு ஸ்வீட் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஹார்ட் ஷேப்ல, அவரும் அதை வாங்கிட்டு அந்த பொண்ணு இவர்கிட்ட வளைஞ்சு பேச ட்ரை பண்ண, இவரும் அதே பண்றாரு. இன்னைக்கு நீங்க ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கீங்களேன்னு அவ பக்கத்துல போக, டீம் மேனேஜர் பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிச்சிருன்னு சொல்லிட்டு நிறைய பேப்பர்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பாருல, அது பின்னாடி இருக்கும், அதுல அந்த பொண்ணு கை வைக்க நகரும் போது அதுல இருந்து ஒரு பேப்பர் பக்கத்துல இருக்க டப்பாக்குள்ள விழுந்துருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, நீ என்ன இப்படி நடந்துக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா, இந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு வளைஞ்சு பேசுறீன்னு கேட்க, இவன் இதுல என்ன இருக்கு, இது இல்லீகலா என்ன, எல்லாருக்குமே இந்த ரைட்ஸ் இருக்கு, அதுலயும் நம்ம சிங்கிள் வேற சும்மாவா இருப்போம்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு, என்னது நீ சிங்கிளான்னு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அப்புறம் சிங்கிள் இல்லாம நீ எதுக்கு இப்படி ஷாக் ஆகி கேக்குற, எதுவும் தெரியாத மாதிரின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறமா நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட் இருக்கானு, அவனுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாரு. பார்த்தா இவரோட ஒர்க் ஃப்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா அவரு குழந்தைய சுமந்துட்டு நிக்கிறாரு அப்பாவா. இவருக்குனா சிரிப்பு தாங்க முடியல, நம்ம ஹீரோவுக்கு சிரிச்சு வயிறே பயங்கரமா அவருக்கு வலிக்க ஆரம்பிச்சிருது. சரி ஓகே, நீ அப்பா இவன் சிங்கிள், அதோட உன் ஒய்ஃப் யாருன்னு கேட்க, பார்த்தா நம்ம ஹீரோவோட தங்கச்சி தான். அவளை பார்த்தோன்னே இவன் ஷாக் ஆயிட்டு, நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு தலைமுடியை பிடிச்சிட்டு, என்ன நடந்துச்சு, எப்படி என்னோட தங்கச்சி மடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்த, நம்ம ஹீரோட தங்கச்சி வந்துட்டு அவரை தள்ளி விடுறாங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா இவங்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு இவனை மாதிரி ஒரு ஆளை போய் நீ கல்யாணம் பண்ணனு கேட்க, அவனா அதுவா ஃபுட்டு தான், உன்னோட கல்யாணத்தன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு டயட்ல ரொம்பவே ட்ரை பண்ணியிருந்தேன், உனக்கே தெரியும்ல நான் முன்னாடியிலேருந்து டயட்னா ரொம்ப சீரியஸா இருப்பேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பசி தாங்க முடியாம நானும் இவரும் தான் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டோம். இவருன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பின பிறகு மெடிக்கல் போயிட்டு டைஜஸ்ட் ஆகுறதுக்காக மருந்தெல்லாம் வாங்கி குடிச்சாரு. அதுல என்ன தெரியுமில முக்கியமான விஷயம், அவர் ஆல்ரெடி லஞ்ச் சாப்பிட்டுருக்காரு, இருந்தாலும் எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக மறுபடியும் உட்காந்து சாப்பிட்டாரு, அதுலதான் விழுந்துட்டேன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு,
நீ ஏன் இவ்வளோ நாளாக சிங்கிளாக இருக்குன்னு அவரும் சொல்கிறாரு. எனக்கும் சிங்கிளாக இருக்க ஆசையாக, நான் சிங்கிளாக இருக்கும்போது ஜாலியாக தான் இருக்குது. இருந்தாலும் என்னோடய கனவே சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கிறதா தான் இருந்துச்சு. நான் டேட் பண்ண பொண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, 3 வருஷமாக டேட் பண்ண பொண்ணு, அவள் கூட ஒரு ஃபைட்டு நடந்துச்சு. ஆனால் அந்த ஃபைட்டு ஒன்றுமே இல்லை, அதில் மிஸ்டேக்கும் என்னோட தான் தெரிஞ்ச பிறகு அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக, அவள் படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறான்னு தெரிஞ்ச பிறகு அவளை மீட் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் போகிறதுக்கு டாக்ஸியில் ஏற போனேன். அந்த நேரத்தில் ஒருத்தன் நான் ஏற போன டாக்ஸியில் வந்து ஏறி அதை ஃபுல்லாக கெடுத்துட்டான். ஏர்போர்ட் போனேன், ஃப்ளைட் ஆல்ரெடி கிளம்பி அவளை மிஸ் பண்ணிவிட்டு அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சிங்கிளாக இருந்தேன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் யாரா அவன் எப்படி உன்னோட லைஃபை கெடுத்துட்டானேன்னு சொல்லி திட்டாரு. பார்த்தா அவர் தான் அந்த ஆள். அப்போது அவங்களோட குழந்தை அழ ஆரம்பிச்சிருந்தது. அந்த சவுண்டு கேட்டோடனே நம்ம ஹீரோட காலேஜ் ஃப்ரெண்டு ஐயோ அழறான்னு சொல்லிட்டு பால் கொடுக்கறதுக்காக போக, நம்ம ஹீரோவுக்கு அப்போ தான் அவரோட குழந்தைங்களோட ஞாபகம் வருது. அது ஞாபகம் வந்தோடனே அவங்கள மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மனசு உடஞ்சு போய் வெளியில் வந்துட்டு தன்னை தனி திட்டிக்கிறாரு. இவ்வளோ செல்ஃபிஷான அப்பாவை நான் மாறிட்டேன், என்னோட ஹாப்பினஸ்க்காக உங்களை மறந்துட்டேனே, காலத்தை எப்படி சேஞ்ச் பண்ணிட்டேனேன்னு சொல்லி அவர் மனசு உடஞ்சு போய் என்ன திட்டுங்கன்னு தன்னை தானே பேசிகிட்டு இருக்கும் போது திடீர்னு செம்மையாக இடி இடிக்குது. அந்த இடியிலே அவர் செம்மையாக பயந்துட்டு எந்திரிச்சு நிற்கும் போது நம்ம ஹீரோயின் அவரை கிராஸ் பண்ணி ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு அவங்கள நேருக்கு நேர் நோட் பண்ணலை, அதுக்கப்புறமா இது ஊஜின் மாதிரி இருந்துச்சேன்னு சொல்லிட்டு சைடில் போய் பார்த்தா அவங்கள காணும். அதுக்கப்புறம் அவன் இங்கே என்ன பண்ண போகிறா, எங்கேயாச்சும் அவளும் ஹாப்பியாக இருப்பா, நல்ல லைஃப் அவள் வாழ்ந்துட்டு இருப்பான்னு நம்புறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து வீட்டுக்கு போகிறாரு. நம்ம ஹீரோயினா கடந்த காலம் மாறுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக டோட்டலாக சேஞ்சாக இருக்காங்க. அவங்களோட ஹேர் ஸ்டைலேருந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து அவங்க கேரக்டர் வரைக்கும் எல்லாமே. அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறாரு. ஹே உனக்கு காணணும்னு பாத்ரூம்லேருந்து சவுண்டு வருதுன்னு இங்கே தான் இருக்கியான்னு கேட்க, அவ்வளோ ஆமாம் ஷவர் பண்ணிகிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்க ஹனின்னு சொல்லிட்டு வெளியில் வரேன். அவன்னா அவளை அப்படி பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆயிடுறான், இவ்வளோ அழகாக இருக்காளேன்னு. அவ்வளோ நான் ஷவர் பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் ஷவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மேலே போக, இவன் ஷவரான்னு சொல்லிட்டு வேற ஏதோ யோசிச்சுட்டு குளிச்சுட்டு பெட்ரூம்ல போய் படுத்துருக்கு. அவனுக்கு ஆக்வர்டா இருக்கு, ஏன்னா கடந்த காலத்தை மாத்தின பிறகு திடீர்னு இவ கூட இப்படி பெட்ல ஒன்னா இருக்கிறது அவனுக்கு ஒன்றும் புரியல, எல்லாமே டிஃப்ரெண்டா நியூ ஃபீலிங்கா இருக்கு. அவளும் வந்துட்டு இந்த வீக் எங்க அம்மா பார்பிக்யூ பார்ட்டி வச்சிருக்காங்க, அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா போவோம், அதோட நீங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க பண்ண ப்ராமிஸ இவ்வளவு தூரம் மறக்காம கடைபிடிச்சிட்டு வரதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்றா. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல என்ன ப்ராமிஸ்னு கேட்க, அவ அதுவா எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு பக்கத்திலே வாழ்றது, அடிக்கடி அவங்க கூட வெக்கேஷனுக்கு வெளியில போறது, அதுவும் வீக்கெண்ட்ல அவங்கள கண்டிப்பா மீட் பண்றது, ஹாலிடேஸ்ல ஃபர்ஸ்ட் போய் அவங்கள தான் மீட் பண்ணணுங்கிற எல்லா ப்ராமிஸையும் நீங்க காப்பாத்துறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு தூங்குறாங்க. மறுநாள் ஆயிடுது. நம்ம ஹீரோ எப்போதும் போல வேலைக்கு கிளம்பி கார்ல போயிட்டு இருக்கும் போது நல்லா சாங் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியா போறாரு. அப்போ மறுபடியும் திடீர்னு நல்லா பெரிய இடியா இடிக்குது. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகி சடனா பிரேக் போட்டுறாரு. அப்புறம் இந்த ஷாக்லயே வாட்டர் இல்லைன்னு சைடுல வண்டியை நிறுத்திட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஸ்டோருக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு ஒரு ஜூஸ் பாட்டில மில்க் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு பே பண்ணிட்டு தன்னோட போனை அங்கேயே மறந்து வச்சுட்டு போயிடுறாரு. அதே இடத்துல தான் நம்ம ஹீரோனும் இருக்காங்க. அவங்க ஹீரோ போன பிறகு சில ஜாமங்களை வாங்கிட்டு வந்து பில்லு போடுறாங்க. போடும்போது பக்கத்துல அந்த மொபைல் இருக்கிறதையும் பாக்குறாங்க. அதை அந்த ஒர்க்கர் கிட்ட யாருதுன்னு கேட்க வரலாம்னு பார்த்தா அவருன்னா கடுப்படிச்சுட்டு நிக்கிறாரு. எதுவுமே ஒழுங்கா அவருக்காக மாட்டேங்குதுன்னு இவங்களும் சரி ஓகே இவர்கிட்ட கொடுக்க வேணாம் நம்மளே கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த மொபைல் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பி ஆபீஸுக்கு போறாங்க. இந்த தடவை நம்ம ஹீரோயின் முன்னாடி வேலை பார்த்த பார்லர்ல வேலை பார்க்கல, ஒரு கம்பெனில தான் வேலை பாக்குறாங்க, அதுவும் பேங்க்ல தான். நம்ம ஹீரோ வேலைக்கு போன பிறகுதான் நோட் பண்றாரு தன்னோட மொபைல காணுங்கிறது. அதுதான் எங்க பார்த்தாலும் தேடிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட மொபைல வாங்கி கால் பண்ண நம்ம ஹீரோயின் தான் எடுக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த மொபைல் என்னோடது தான், நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்க, அவங்க அப்படியா உங்களுக்கே கால் பண்ணணும் தான் நினைச்சேன், அந்த ஸ்டோர்ல வச்சுட்டு போயிருந்தீங்க, ஆனா அந்த ஸ்டோர் ஓனர் எடுத்து வித்துருவாருங்கிற பயத்துல நானே எடுத்துட்டு வந்துட்டேன், சரி எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நானே வந்துடுறேன்னு ஹீரோவோட பேங்குக்கு பக்கத்துல இருக்க ஒரு காஃபி ஷாப்புக்கே வர சொல்றாங்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு காலை வைக்கிறாரு. காலை வச்சுட்டு அவ பேசுனது ரொம்பவே இறக்கி இறக்கி பேசுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுனா ஏதோ டபுள் மீனிங்ல யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. நம்ம ஹீரோவும் நீ வேற ஏதோ யோசிக்கிறதானே, சிங்கிளா இருக்கிறதுனால எவ்வளவு பெட்டரா இருக்குல்லன்னு சொல்லிட்டு பேசிட்டு இங்கிருந்து போறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் படியில ஏறி போயிட்டு இருந்திருப்பாங்க, அதனாலதான் அவ்வளவு இறக்கி இறக்கி பேசியிருப்பாங்க. மேல போயிட்டு ஸ்டெப் கவுண்டரை பார்த்துட்டு 10K ஸ்டெப்ஸ் வந்துட்டு இன்னைக்கு முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மொபைல் எடுத்து பாக்குறாங்க. அதுல வால்பேப்பர்ல நம்ம ஹீரோவும் ஹேவனும் இருக்கிற போட்டோ தான் இருக்கும். அதை பார்த்துட்டு இவங்க நீக்கு அங்க வேலை பாக்குற ஒருத்தவங்க வந்துட்டு இன்னமும் நீ இதை விடலையா, எதுக்காக இப்படி ஹெல்த்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றேன்னு சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த மொபைல் யாரோடது உன்னோடது மாதிரி தெரியலையேன்னு கேட்க, இவங்க ஸ்டோர்ல ஒருத்தவங்க மொபைல விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்களோட திருப்பி கொடுக்க தான் போறேன்னு சொல்லிட்டு வால்பேப்பர்ல அந்த போட்டோ காமிச்சிட்டு கியூட்டா இருக்கான்ல ரொம்ப நாள் கழிச்சு என்னோட டைப்ல ஒரு பையனை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்ல அவங்க, ஆனா பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்காளே ஒருவேளை அவ ஒய்ஃபா இருப்பாளா இல்ல கேர்ள் ஃபிரெண்டா இருப்பாளான்னு கேட்க, நம்ம ஹீரோ எதுக்கு இப்படி ரியூன் பண்ற என்னோட ஐடியாவை, தங்கச்சி இல்ல நான் அக்காவா இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்ல அவங்க, தங்கச்சி அக்காவா எனக்கிட்ட 100,000 கோடி கொடுத்தா கூட என்னோட பிரதர் கூட இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்து வால்பேப்பர்ல வைக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனு சிரிச்சுட்டு ஏதோ
ஏதோ ஒன்று, இந்த பொண்ணு ஒய்ஃப் இல்லைனா கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் இவ கூட நான் ஒரு ஃபைட் போட வேண்டியதுதான் அவ்வளோதான் சொல்லி சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பேங்க்ல நம்ம ஹீரோட டீம் மேனேஜருக்கு மெயின் பிரான்ச்லேருந்து கால் வருது, ஒரு அப்ளிகேஷன் குறைவா இருக்குன்னு. அதை கேட்டோன்னே அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து நேற்று கொடுத்த பேப்பர் ஒர்க் எல்லாத்தையுமே கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டியான்னு கேட்க, அவரு கரெக்டாக பண்ணிட்டேனேன்னு டூ லோன் அப்ளிகேஷன் சொல்றாரு. உடனே நம்ம டீம் மேனேஜர் டூ ஆர் த்ரீ லோன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேட சொல்ல, அவங்களும் தேடிட்டு இருக்க பின்னாடி அந்த பேப்பர்ஸ் அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே வச்சது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஞாபகம் வருது. பக்கத்துல அந்த அட்டைப்பெட்டியும் காலியா இருக்கிறத பார்த்துட்டு சைடுல திரும்பினா அந்த அட்டைப்பெட்டியில வேஸ்ட் பேப்பர்ஸ் தான் போட்டிருப்பாங்க. அதுதான் நம்ம நியூ ஒர்க்கர் துண்டு துண்டா ஆக்குற ஒரு மெஷினுக்குள்ள போடுறோம். அதை பார்த்த உடனே நம்ம டீம் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர் அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு மூணு பேரும் ஷாக் ஆகி நிறுத்துன்னு சொல்லிட்டு பக்கத்துல போறாங்க. அதுக்குள்ளயும் அது நூடுல்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கண்டுபிடிச்சு ஒன்னு ஒன்னா அடுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இப்படி பண்ணா மட்டும் சரியாயிடுமா என்னன்னு கேட்க, நம்ம டீம் மேனேஜர் அப்புறம் என்ன பண்ண சொல்ற, இந்த கிளைண்ட் யாருன்னு தெரியும்ல, ரொம்ப நாளா நம்ம பேங்க்ல விஐபியா இருக்கிறவங்க டேஜன் கார்பரேஷன் உனக்கு தெரியும்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோனா லஞ்சுக்கு மொபைல வாங்க போனோம்ல அதுக்காக பர்மிஷன் கேக்குறாரு. நம்ம மேனேஜர்ஸும் சரி ஓகே போயிட்டுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பர்மிஷன் கொடுக்க அவரும் வேகமா இங்கிருந்து கிளம்பி போறாரு. நம்ம ஹீரோயினும் ஹீரோ வர சொன்ன காஃபி ஷாப்புக்கு போயிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவங்க வீட்ல இருந்து கால் வருது. அந்த கால் வந்தோடனே அவசரமா இங்கிருந்து கிளம்பி போக, நம்ம ஹீரோவும் அப்பதான் அங்க வராரு. ஆனா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் பண்ணிடுறாங்க பாக்காம. நம்ம ஹீரோவும் உள்ளர போயிட்டு எங்கடா யாருமே காணணும்னு நின்றுட்டு இருக்க, அங்க இருக்க வேலை பாக்குற ஒரு லேடி வர்கிட்ட வந்து உங்க போனை தான் தேடுறீங்களான்னு அதை கொடுத்துட்டு, ஒரு லேடி தான் இதை கொடுத்துட்டு போனாங்க, அவங்களுக்கு அர்ஜென்டா ஒர்க் வந்துட்டுன்னு சொல்லிட்டு இதை கொடுக்க சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க ஈவினிங் பேங்க்ல அந்த டேஜன் கார்பரேஷன்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டு, எப்படி நீங்க இப்படி பண்ணலாம், உங்க பேங்க்ல நான் எவ்வளவு நாளா யூஸரா இருந்திருக்கேன், கிளைண்டா இருந்திருக்கேன், நான் வேற பேங்க் இப்ப மாற போறேன், நம்பிக்கைன்னு ஒண்ணு இல்லாம போயிட்டேன்னா எப்படி நான் உங்க பேங்க்ல இருக்க முடியும்னு சொல்ல, நம்ம டீம் மேனேஜரும் கெஞ்சி கேக்குறாரு, ஒரு சான்ஸ் கொடுங்க நம்ம எவ்வளவு பழகி இருக்கோம் அப்படி இப்படின்னு கேட்க, அவருன்னா அதெல்லாம் என்ன வேலைக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, இப்ப நான் வேற பேங்க் தான் மீட் பண்ண போறேன்னு பேசிட்டு இங்கிருந்து கிளம்ப போறப்போ ஒரு கால் வருது. இவரும் எடுத்துட்டு ஆமா நாளைக்கு கொரியன் என்டர்பிரைஸ் கம்பெனியை மீட் பண்ணணும், நாளைக்கு மார்னிங்னு சொல்லிட்டு பேசிட்டு இங்கிருந்து கிளம்பி போறாரு. நம்ம டீம் மேனேஜர் அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுட்டு திட்டுறாரு, அந்த கிளைண்டை பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, அவர் கூட அத்தனை மவுண்டைனுக்கு அலைஞ்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்து, அது எல்லாமே இப்ப வீணா போயிட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ண, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ட்ரிங்க்ஸ் பண்ண போறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுனா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசாம நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன், யாராச்சும் ஒருத்தங்க கண்டிப்பா பொறுப்பேத்துக்கணும்ல இதுக்காக, நாளைக்கு கண்டிப்பா பிரான்ச்ல இருந்து கால் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேச, அப்போ நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருது. அந்த டேஜன் கார்பரேஷன்ல இருந்து வந்த ஒரு ஆளு நாளைக்கு மார்னிங் அந்த கொரியன் என்டர்பிரைஸ்ங்கிற ஒரு கம்பெனில யாரையும் மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பான்ல, அது ஞாபகம் வருது. அப்போ அவரோட மாமனாரை பத்தி இவர் கூகுள்ல போட்டு பார்த்தப்போ கொரியன் என்டர்பிரைஸ் கம்பெனிக்கு இப்ப நியூ சேர்மன் இவரோட மாமனார் தான் போட்டிருப்பாங்க, அந்த ஆர்டிகளையும் பார்த்திருப்பாரு. அது ஞாபகம் வந்தோடனே அவரோட ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ஒரு நல்ல ஐடியா வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறாங்க. போட்டுட்டு அன்னைக்கு நைட்டே அவரோட மாமனாரை பாக்குறதுக்காக கம்பெனி பில்டிங்க்கு கிளம்பி போறாரு. அங்க போனா அவரோட மாமனார்னா ஏதோ ஒரு மீட்டிங்ல இருக்காரு. இந்த டேஜன் கார்பரேஷன் ஆளு நியூ பேங்க் ஆளு மீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சேர்மன் கிட்ட பேசியாக்கணுமே சொல்லிட்டு அந்த சேர்மன் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம இவர்கிட்ட பேசியாகணுமேனு அந்த கூட்டத்துக்கு நடுவுல அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு சத்தம் போட்டு கூப்பிடுறாரு மாமனாரேன்னு. அவரும் திரும்பிட்டு மருமகனை இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் பேங்குக்கு போன பிறகு எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கை தட்டுறாங்க, நம்மளோட ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணவர் இவர் தான். காலையில இந்த டேஜன் கார்பரேஷன்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி சேர்மனோட மருமகன் இங்க வேலை பாக்குறேன்னு தெரிஞ்சிருந்தா அவரை முதல்ல நான் மீட் பண்ணியிருப்பேனே, இன்னொரு ஒரு லோன் பேமெண்டை போட்டு விடுங்க, அப்ளிகேஷனை போட்டு விடுங்கன்னு சொல்லியிருக்காருன்னு அந்த பிரான்ச் மேனேஜர்னு சொல்ல எல்லாரும் சமக்குஷியாக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் முக்கியமா குஷி ஆகுறாரு. அப்புறம் அந்த பேங்க்ல ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நம்ம லோன் டிபார்ட்மெண்ட் டீம் மேனேஜர் சொல்றாரு, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆளு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, யாரையாச்சும் ஒருத்தங்க வேற பிரான்ச்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிவிட சொல்லுங்கன்னு சொல்ல நம்ம பிரான்ச் மேனேஜர்னா எனக்கும் புரியுது, ஆனா லோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல யாரையுமே டிரான்ஸ்பர் பண்ணிட மாட்டாங்கன்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ எனக்கு ஒரு ஐடியா வருது, இப்போ நியூ இருக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கவன லோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டு டைரக்ட் பேங்கிங்க்கு யாரையாச்சும் ஒருத்தங்களை டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணலாம்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோட டீம் மேனேஜர் என்ன சொல்ற இவனையா, இல்ல இல்ல ஒரு டைம் பாம்ப இங்க கொண்டு வந்து நம்மளால வச்சுட்டு மேய்க்க முடியாதுன்னு ரெண்டு பேருமே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டைரக்ட் பேங்கிங் டீம் மேனேஜரும் ஹீரோட டீம் மேனேஜரும். உடனே அந்த நியூ ஒர்க்கர் நான் இங்கதான் உட்காந்துருக்கேன் என்னடே கேட்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி அவனும் பேச, நம்ம பிரான்ச் மேனேஜர் சரி ஓகே உனக்கு எங்க போகணும்னு ஆசை, லோன் டிபார்ட்மெண்ட் போறியா இல்லனா டைரக்ட் பேங்கிங் போறியான்னு கேட்க, அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் லோன் டிபார்ட்மெண்ட் தான் போறேன்னு சொல்லிடுறான். நம்ம டைரக்ட் பேங்கிங் குரூப்புக்குன்னா செம ஹாப்பி ஆயிடுது, நல்ல வேலை நம்ம குரூப்புக்கு அவன் வரலன்னு.
அப்புறம் மீட்டிங் ஓவர் ஆனோன்னா நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டும் சீக்கிரமாக வேற ஒரு ஆள் வந்தால் நல்லாயிருக்கும், இவனை வச்சு நம்ம எப்படி மேய்க்க போகிறோன்னு அந்த நியூ ஒர்க்கரை பற்றி பேசிகிட்டு இருக்க, நம்ம ஹீரோட மொபைலுக்கு ஏதோ ஒரு ஷாப்பிங் மாலில் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அவ்வளோ மெசேஜ் வந்துட்டே இருக்கு. இவர் இவ்வளோ காசு எங்கே செலவு பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அவனா டிப்ரெஸ்ஸாக இருந்தானா ரொம்ப, அதான் நிறைய ஷாப்பிங் பண்ணேன்னு சொல்லிட்டு நியூ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி காமிச்சிட்டு இந்த போட்டுட்டு வரேன், இந்த ஃப்ரூட்ஸை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிருன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போறா. இவனும் போயிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. அதில் ரெண்டு ஃபுட்டை பார்க்கும் போது வீணா போன மாதிரி இருக்கு. அதை அவங்க ஒய்ஃபு கிட்ட இதை எக்ஸ்பெரி ஆகிட்டு நினைக்கிறேன்னு சொல்ல, அவ அப்படியா குப்பையில் போய் போட்டுரு அதை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துன்னு சொல்ல, நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு குப்பையில் போடுறதுக்கு போறாரு. அங்கே போய் போடும் போது அவருக்கு நம்ம ஹீரோயின் ஒய்ஃபாக இருந்தால் அந்த நினைப்பு வருது. அவங்க நான் எதையுமே வேஸ்ட் பண்ண விட மாட்டாங்க, எக்ஸ்பெரி ஆயிருந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் உனக்கு ஒன்றுடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அதை நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோ எல்லாருமே பர்ஃபெக்ட் இல்லை, ஹே ஓன் ரொம்ப ரிச்சான ஃபேமிலியில் வளர்ந்ததுனால இப்படி தான் இருப்பா, நம்ம தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த குப்பையை போட்டுட்டு போக அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அவங்க நல்லா இருக்கியா, நீ உயிரோட இருக்கியா என்னன்னு செக் பண்ணுறதுக்கு தான் கால் பண்ண, உன்னோட ஃபேஸே நான் மறந்துடுவோம் போல இருக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்ன மன்னிச்சிடுங்கம்மா அடுத்த தடவை கண்டிப்பாக உங்களை மீட் பண்ண வரேன்னு சொல்ல அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இப்போல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னோட பையனை யாரோ எங்கிட்டருந்து திருடிட்டு போன மாதிரியே இருக்குது, இதை பற்றி பேசி என்ன ப்ரோஜனம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட அம்மா என் மேலே எதுவும் கோமா இருக்காங்களா என்ன, இப்போ கால் பேசினேன் கோச்சுக்கிட்ட மாதிரி பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோட தங்கச்சி கோச்சுக்கெல்லாம் இல்லை கொஞ்சம் சோகமாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க பையனை நியூ இயர் அன்னைக்கு கூட அவங்களால மீட் பண்ண முடியலன்னா எப்படி, அதுவும் அன்னைக்கு தான் உன்னோட ஒய்ஃப் அப்ராடுக்கெல்லாம் உன்னை அழைச்சிட்டு போவா, ஏன் அன்னைக்கு போகாம இருந்தா என்னவா, அப்பா அம்மாவை மீட் பண்ண வந்தா என்னவா, ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்தவனால இப்படி நடந்துக்கிறா அதை என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது, இருந்தாலும் அவர் ரொம்பவே என்ன டவுனாக பார்க்குற மாதிரி இருக்கு எங்க எல்லாரையுமே, அது எனக்கும் பிடிக்கலன்னு சொல்லி பேசிட்டு பேச ஹீரோ கேட்குறாரு, நீ உன்னோட ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியா இருக்கனா, அவங்க ஹாப்பியா இருக்கனா எல்லாரு கூடயும் கம்பேர் பண்ணும்போது நான் ஹாப்பியா இருக்க மாதிரி தான் இருக்கு, நல்ல ஹஸ்பண்டாகவும் இருக்காரு, அதை விட முக்கியமா நல்ல அப்பாவாகவும் இருக்காரு, நைட்டில் நான் ரொம்ப டயர்டாகி குழந்தைங்க அழுதா கூட நகர முடியாம அப்படியே படுத்திருப்பேன், ஆனால் அவரு எந்திரிச்சு குழந்தைய தூங்க வச்சு பாலெல்லாம் கொடுப்பாரு, அவர் அப்படி பண்ணும்போது தான் எனக்கும் அவருக்கு பெட்டர் ஒய்ஃபா இருக்கணும்னு தோணும், என்ன அவரு நல்ல பர்சனா மாத்திர ஒரு ஆளு உனக்கே தெரியல நான் எவ்வளவு செல்ஃபிஷ்னு, ஆனால் அவருக்காக மாறுறேன் பாருன்னு சொல்ல அவருக்கு நம்ம ஹீரோக்குன்னா அவங்க பிள்ளைங்க நைட்டில் அழும் போதும் கொஞ்சம் கூட எந்திரிக்காம காதை பொத்திக்கிட்டு படுக்கிற அந்த சீன் தான் ஞாபகம் வருது. அப்புறம் மறுநாள் அவர் எப்போதும் போல வேலைக்கு கிளம்பி போக அவரோட ஒய்ஃபு கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி எங்க அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வருவோமா, எங்க அம்மா என்ன மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அவங்க நான் அங்க போகணுமா, ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்கு, அங்க இடமும் ரொம்ப ஸ்மாலா இருக்கு, எப்படி அங்க போய் தங்குறதுன்னு கொஞ்சம் தயங்கி பேச நம்ம ஹீரோவும் சரி ஓகே இதை பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போறாரு. அங்க போன பிறகு மொட்டை மாடிக்கு பிரேக்ல அவரும் அவரோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசுறாங்க. அவரோட ஃப்ரெண்டுனா சொல்றாரு, நல்ல வேலை நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தது நல்லதா போச்சு, இனிமேலும் கல்யாணத்தை எவ்வளவு தள்ளி போட முடியுமோ அவ்வளவு தள்ளி போட்டுட்டே போறேன், யோசிச்சு பாறேன் நேத்து நடந்த மேட்டர் எனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்கெல்லாம் இருக்கும்போது நடந்திருந்தா நான் என்ன பண்ண முடியும், வேலையை விட்டு போயிருக்கவும் முடியாது, எவ்வளவு நடந்தாலும் என்ன நடந்தாலும் இங்கேதான் தாக்க பிடிச்சிட்டு இருந்திருக்கணும் ஃபேமிலியை ரன் பண்றதுக்காகன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அதுக்கப்புறம் கீழே வர எல்லாரும் கூட்டம் போட்டு நிக்க ஒரு பொண்ணு புதுசா நிக்கிறா, அவளை பார்த்துட்டு யாரடா இந்த நியூ பொண்ணுன்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் முன்னாடி வேகமா போக, நம்ம பிரான்ச் மேனேஜர் இவங்க தான் புதுசா நம்ம பேங்குக்கு வேலை பார்க்க வந்திருக்கவங்க, நாளைக்கு தான் ஜாயின் ஆக போறாங்க, இன்னைக்கு சும்மா இன்ட்ரோ கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே இன்ட்ரோ கொடுக்குறாரு, இவர் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாய் ஜூஹியூக்னு. அந்த பொண்ணும் திரும்புறாங்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின், அவங்கள பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோயின் ஒய்ஃபா இருந்தப்போ கத்துன அந்த சீனால நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்து பயந்து அலறி அடிச்சு தன்னோட கையில இருந்த அந்த கேஸ் கேன் அழுத்திடுறாரு. அதுலேருந்து வர கேஸ்னால எல்லாரும் கண்ணுலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்க எல்லாரும் மூச்சு விட முடியாம திணற ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரம் அந்த எரிச்சல்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பண்றோம்னு தெரியாம அவர் கையில இருந்த கேஸ் கேனையும் அழுத்து அங்க ஃபுல்லா புக மொட்டமாயிருது. இன்னொரு சைடு நம்ம ஹீரோட ஒய்ஃப்னா காலேஜ்ல மியூசிக் ப்ரொஃபஸரா வேலை பார்ப்பா, அங்க அவ கொடை பிடிச்சிட்டு மலையில நடந்து போயிட்டு இருக்கப்ப ஒரு ஹேண்ட்ஸமான பையன் இவங்க கொடைக்குள்ள வந்துட்டு, என்ன மன்னிச்சிடுங்க நான் நினைய கூடாது இன்னைக்கு பிரசன்டேஷன் இருக்கு, கொஞ்சம் தூரம் மட்டும் நீங்க போற வரைக்கும் என்ன அழைச்சிட்டு போங்களா உங்க கொடைக்குள்ளன்னு கேட்க, அவ்வளவு அவனை இப்படி பார்த்தோன்னு இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கானு ஷாக் ஆகி நிக்க, அவ அதுக்கப்புறம் கொடையை வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அவ கூட நடந்து போக அந்த ஹேவன் பொண்ணுனா தன்னோட கல்யாண மோதிரத்தை எடுத்துறா. அந்த டிபார்ட்மெண்ட்டும் வந்தோன்னு அவ என்ன இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்து விட்டதுக்கு ரொம்பவே நன்றி, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரெஸ்டாரண்ட் அழைச்சிட்டு போய் ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான். இந்த சைடுனா எல்லாரும் அந்த புகையெல்லாம் போன பிறகு கண்ணு எரிய மூச்சே விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு போய் உட்கார்ந்து இருக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண அந்த ஆளு எங்கன்னு தெரியல, ஏன்னா நம்ம ஹீரோவை தேட நம்ம ஹீரோனா மீட்டிங் ரூமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, அவ எப்படி இங்க வந்தான்னு ரொம்ப பயந்து போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ அங்க வேலை பாக்குற லேடிஸ்ல ஒருத்தி வந்துட்டு, இங்க என்ன பண்றீங்க, பிரான்ச் மேனேஜர் கூப்பிடுறாரு வாங்க போலாம், அந்த பொண்ணு இன்னும் கிளம்பல அவங்க இன்ட்ரோ கொடுக்கணுமா அதுக்குதான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி ஹீரோ அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பிரான்ச்
பிரான்ச் மேனேஜர் எல்லாரையும் இன்ட்ரோ கொடுக்குறாரு. இவங்க தான் டீம் மேனேஜர், இவங்க லோன் டிபார்ட்மெண்ட் டீம் மேனேஜர் எல்லாரையும் இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை லாஸ்டா இன்ட்ரோ கொடுக்க நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு இன்ட்ரோவும் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நாளைக்கு அபிஷியலா வந்து நான் என்னோட இன்ட்ரோவை கொடுக்குறேன் இப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் போன் பேசிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு வந்துட்டு நாளைக்கு தான் ஜாயின் ஆக போறேன்னு அவங்க முன்னாடி கம்பெனியில வேலை பார்த்த ஒருத்தவங்க தான் இப்ப பேசிட்டு வர்றாங்க. நீ முன்னாடியே பிரான்ச்சை மாத்த சொல்லி கேட்ட, இப்பதான் நல்லா முடிஞ்சிச்சு, இவ்வளவு லேட் ஆனதுக்கு என்ன மன்னிச்சிடும் சொல்லிட்டு இவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு லேடி வெளியில வந்துட்டு ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, எங்க போயிட்டான் தெரியல, எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் போன் காலை கட் பண்ணிட்டு என்னாச்சு ஆன்டின்னு வந்து கேட்க, அவங்களும் ரெஸ்ட் ரூம் போனோம், அதுக்குள்ளே உங்க அம்மா வெளியில போயிட்டாங்க போல இருக்கு, எங்க போயிட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் எங்க பார்த்தாலும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த சைடு எங்க பார்த்தாலும் தேடிட்டு ஒரு சைடு போக சலூன் கடையில இருந்து அவங்க அம்மாவோட சவுண்டு கேக்குது. அதை கேட்டுட்டு அவங்க போனா அவங்க அம்மா அங்கதான் ஹேர்ஸ்டைல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த சலூன் கடையில இருந்து அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு பேசுறாங்க, அம்மா இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம கொள்ளாம வெளியில வராத, அதோட இந்த வாட்ச் எதுக்கு எடுத்த, இதை எடுத்துட்டீங்கன்னா நீ எங்க இருக்குன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியாது, இப்படி எல்லாம் பண்ணாதம்மான்னு சொல்லி பேச அவங்க அம்மா, அண்ணா நீ என்ன இதுக்கு இப்படி பேசுற, நான் சலூன் கடைக்கு தானே போனேன், வேற எங்கேயுமா போனேன், பொறு உங்க அப்பா கிட்ட போய் உன்னை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோனா அவரோட வீட்டுல குளிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காரு, இந்த விதி எதுக்கு என்னோட வாழ்க்கையில இப்படி விளையாடுது, இவ்வளவு பெரிய சிட்டி இல்ல அவ என்னோட பேங்குக்கு தான் வேலை பார்க்க வரணுமா, ஒருவேளை அவளுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா, இல்ல ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்ல, நான் தானே என்னோட கடந்த காலத்தை மாத்தினேன், சோ ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அவரோட வைஃபை கூப்பிட்டு, ஹே உனா உங்க அப்பாவோட கம்பெனில ஏதாச்சும் பொசிஷன் வேக்கன்ட் இருக்கா, நான் இந்த பேங்க் வேலையை விட்டுலான்னு இருக்கேன், ரொம்பவே டயர்டா ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல அவங்க என்ன சொல்ற, முன்னாடி தானே சொல்லிட்டு இருந்தேன் எங்க அப்பாவோட கம்பெனில வேலை பாக்குறேன்னு கேட்டதுக்கு, இல்ல இல்ல பேங்க்ல தான் வேலை பார்க்கணும், பிரான்ச் மேனேஜர் ஆகணும்லாம் சொன்னீன்னு சொல்ல, நம்ம ஹீரோ அப்படியா நான் சொன்னேன், சரி ஓகே விடுன்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து புலம்பிட்டே இருக்காரு. இங்க நம்ம ஹீரோயின் நைட் ஆனோன்னா அவங்க அம்மாக்கு சமைச்சிட்டு சோஜிலாம் எடுத்து வச்சுட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறாங்க. அப்ப சொல்றாங்க, இன்னைக்கு நான் புது பிரான்ச்ல ஜாயின் ஆயிருக்கமா, அந்த பிரான்ச் கூட பக்கத்துலதான் இருக்கு, ஓடி வரணும்னு நினைச்சா கூட டக்குன்னு வீட்டுக்கு ஓடி வந்துருவேன், நாளையில இருந்து சைக்கிள்ல தான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க, ரொம்ப நாளே உயிரோட இருக்க ஒரு ஆளதாம நான் கட்டிக்க போறேன், மேரேஜ் பண்ணிக்க போறேன், நடுவுலே போயிட்டாங்கன்னா தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல, நான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு ரெண்டு பேரும் தூங்க, கனவுல நம்ம ஹீரோ கூட இருந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வருது, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி ஒன்னா இருந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோட பேஸ் மட்டும் அவங்களுக்கு தெரியல, அந்த கனவுல இருந்து அவங்களும் முழிச்சிட்டு மறுபடியும் அதே கனவுன்னு சொல்லி அவங்களும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குறாங்க. மறுநாள் ஆயிடுத்து நம்ம ஹீரோ கலங்கத்தாலே பேங்குக்கு போயிட்டு அங்க ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டு இருக்காரு, நேத்து கேஸ் கேன் யூஸ் பண்ணார்ல அதனால அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்றதுக்காக அவரு அந்த ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டு ஏர்லாம் கொஞ்சம் பியூரிஃபை பண்ண பிறகு காஃபி போட்டு குடிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அங்க வராங்க. அவங்க வந்துட்டு நீங்க ஜூக் சார் தானே, நம்ம ஹீரோட பேரை கரெக்டா சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீங்க எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்தீங்கன்னு கேக்குறாரு. அவங்க அதுவா இன்னைக்கு முதல் நாள்ல வேலை கொஞ்சம் நர்வஸா ஃபீல் ஆனிச்சு அதனாலதான் சீக்கிரமா வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க சீட்டுக்கு போக நம்ம ஹீரோவும் அவரோட ஒர்க்கை அப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்போ டக்குன்னு என்னமோ ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவர் திரும்பினா நம்ம ஹீரோயின் அந்த கேஸ் கேன வச்சுட்டு டெரரா நிக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு, இவங்க பிசினஸ் பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் ஆன பிறகு இந்த கண்ணை வச்சுட்டு சும்மா இப்படி எல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நான் நினைச்ச அளவுக்கு கூலா இல்லைன்னு அவங்க பேச நம்ம ஹீரோ அந்த ஷாக்லயே அந்த கண்ணை முதல்ல கீழே வைங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நீங்க ஒருவேளை அவங்களான்னு சொல்லிட்டு ஏதோ கேட்க வர நம்ம ஹீரோ என்ன இவளுக்கு அடையாளம் தெரிஞ்சுட்டா என்னன்னு ஷாக் ஆக அதோட அந்த எபிசோட முடிச்சிடறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்ப ஹீரோ அடையாளம் தெரிஞ்சுட்டா என்ன, நம்ம ஹீரோ எப்படி பேங்க்ல இவங்க கூட காலத்தை ஓட்ட போறாரு, மறுபடியும் உங்க ரெண்டு பேரும் எப்ப லவ் லவ்ல போறாங்க எல்லாத்துக்கும் விடை நமக்கு அடுத்த எபிசோட தான் தெரியும். சோ நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கலாம் கைஸ், நன்றி வணக்கம், சரிங்க யூ.